ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சயின்ஸ் இன் சிம்பிள் திங்ஸ் சேனல். இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி நம்ம சேட்டலைட் வந்து பூமியை வட்ட வடிவில் சுற்றி வருது, அதாவது கிராவிட்டினால ஈர்க்கப்படாம சுற்றி வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சேட்டலைட் வந்து வட்ட வடிவில் சுற்றி வர்றதுக்கு ஆர்பிட்டல் வைக்கிறதுக்கு நம்ம ராக்கெட் வழி அனுப்புகிறோம். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூமியோட கிராவிட்டிக்கு எதிராக ஒரு விசை செயல்படணும், அதாவது 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட் என்ற திசைவேகத்தில் வந்து ஒரு பொருள் பூமியிலிருந்து மேலே போச்சுன்னா அது கிராவிட்டிக்கு எதிராக போகும். அப்படி வந்து சேட்டலைட்டை நம்ம ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் வந்து செலுத்தி வச்சிடறோம். அப்படி வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தோணலாம், நம்ம 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட் என்ற திசைவேகத்தில் கொண்டு போய் கிராவிட்டிக்கு எதிராக கொண்டு போயிட்டோம், கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டோம். வச்சதுக்கு அப்புறம் அது கிராவிட்டினால இழுக்கப்படுமானா? ஆமா, இழுக்கப்படும். அந்த இழுக்கப்படுறதுக்கு எதிராக தான் ஒரு திசைவேகத்தை கொடுக்குறோம், அதுதான் ஆர்பிட்டல் வெலாசிட்டி V0. இந்த திசைவேகத்தை வந்து நம்ம கிடைமட்டமா கொடுக்கும்போது, கிடைமட்டமா சேட்டலைட் கொடுக்கும்போது அந்த சேட்டலைட் வந்து பாத்தீங்கன்னா பூமியா வட்ட வடிவில் சுத்தி வருது, கிராவிட்டினால அஃபெக்ட் ஆகாது, அப்புறம் கிராவிட்டி விட்டு வெளியவும் போகாது, அதாவது இன்னொரு பார்வெளி அண்டத்துக்கு அந்த மாதிரி ஒரு அண்டத்துக்கு எங்கேயும் போகாது. அதுதான் V0 ஒரு வெலாசிட்டி நம்மளுக்கு தேவை. இப்போ அதை தான் எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பூமியோட மையம் வந்து ஆர். இந்த ஆர் சுமார் பார்த்தீங்கன்னா மையத்துக்கும் சர்ஃபேஸுக்கும், அதாவது சேட்டலைட்டுக்கும், மையத்துக்கும் சேட்டலைட்டுக்கும் இடைப்பட்ட தொலைவு ஆரம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆர். ஹெச் பார்த்தீங்கன்னா பூமியோட சர்ஃபேஸ் இருக்குது பார்த்தியா, பூமியோட சர்ஃபேஸ்லேருந்து அந்த சேட்டலைட்டுக்கு இடைப்பட்ட தொலைவு, அது வந்து ஹெச்னு சொல்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஒன்று பார்த்தீங்கன்னா மைய நோக்கு விசை, அதாவது சேட்டலைட் பார்த்தீங்கன்னா மையத்தை வச்சு சுற்றி வருது, அதனால அது மேலே மைய நோக்கு விசை ஒன்று ஆக்ட் ஆகுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது மேலே கிராவிட்டி ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்குமா, அதாவது நியூட்டன்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, அதுதான் செகண்ட் எஃபெக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைய நோக்கு விசை FV = mv02/r. V02 பார்த்தீங்கன்னா அதுதான் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. எம்ங்கிறது பார்த்தீங்கன்னா சேட்டலைட்டோட மாஸ். ஆர்ங்கிறது பார்த்தீங்கன்னா மையத்திலிருந்து அந்த சேட்டலைட்டுக்கு இடைப்பட்ட தொலைவு, அதுதான் ஸ்மாலர்னு சொல்கிறோம். இப்போ ஸ்மாலர் பார்த்தீங்கன்னா மையத்திலிருந்து சர்ஃபேஸ்க்கு இடைப்பட்ட தொலைவு பிளஸ் ஹெச்சு, இது ரெண்டையும் கூட்டிருந்து தான் ஸ்மாலர். இப்போ அந்த ஆர் பேர் இந்த கேபிட்டல் ஆர் பிளஸ் ஹெச், அதை வந்து சப்ஜெக்ட் பண்ணிடுறோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா FV = G(Capital G)R² அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸோட ஈர்ப்பு விசை, அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஜி பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் மாறிலின்னு சொல்லலாம், அதாவது கிராவிடேஷனல் மாறி, யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம். கேபிட்டல்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூமியோட மாஸ், ஸ்மால் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேட்டலைட்டோட மாஸ் ÷ R² ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இப்போ இந்த ஃபார்முலாவில் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பதிலாக கேபிட்டல் ஆர் பிளஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா ரெண்டு எஃப் எடுத்துருமா, இந்த ரெண்டு ஃபோர்ஸும் இந்த சேட்டலைட் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும், அதனால் இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவல் பண்ணி V0 மதிப்பை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், அதாவது V0 √ G(Capital M)/R + H. இந்த வேல்யூலேருந்து என்ன தெரிஞ்சு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, V0 ஆர்பிட்டல் வெலாசிட்டியா. இந்த இடத்துல ஹெச்னு ஒன்று இருக்குது, ஹெச்னு என்னன்னு கேட்டிங்கன்னா சர்ஃபேஸ்லேருந்து நம்ம சேட்டலைட் எவ்வளோ தூரத்துக்கு, அதாவது ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு, பூமியோட சர்ஃபேஸ்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு சேட்டலைட்டை அனுப்புகிறோம்னா அந்த ஹைட்டை வந்து இங்கே சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா G(Capital M)/R மூணுமே மாறிடும், அதாவது கான்ஸ்டன்ட் ஹெச் மட்டும்தான் மாறும். எவ்வளோ ஹைட்டு நம்ம ஒரு 100 வச்சுக்கலாம், நம்மளுக்கு எந்த இடத்துல கிராவிட்டி கரெக்டாக இருக்குது, எந்த இடத்துல ஹைட் கரெக்டாக ஆகும், ஒரு சேட்டலைட் வந்து இன்னொரு சேட்டலைட்டோட மோதக்கூடாது, அந்த மாதிரி நம்ம ஹைட் வந்து செட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா V0 ஒரு வெலாசிட்டி வரும், ஆர்பிட்டல் வெலாசிட்டி. அந்த வெலாசிட்டியில் பார்த்தீங்கன்னா சேட்டலைட்டை நீங்கள் வந்து செலுத்தும் போது, கிடைமட்டமாக செலுத்தும் போது அது வந்து பூமியை சுற்றிட்டு தான் வரும் தவிர பூமியினால் ஈர்க்கப்படாது, அதாவது ஈர்ப்பு விசையினால் ஈர்க்கப்படாது. V0 ஆர்பிட்டல் வெலாசிட்டி நாம் கணக்கிடுறோம், ஒரு வெலாசிட்டி கணக்கிடுறோம், அந்த வெலாசிட்டியை வந்து சுத்த வச்சிங்கன்னா அது வந்து பூமியினால் ஈர்க்கப்படாது. அந்த வெலாசிட்டி கணக்கிட்டோம், நம்ம செலுத்துனதுக்கப்புறம் சேட்டலைட் சுற்றி வருதா, சுற்றி வர்ற வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்துச்சுன்னா, நம்ம கணக்கிட்ட வெலாசிட்டியோட கம்மியாயிருச்சுன்னா பூமினால ஈர்க்கப்பட்டுரும், பூமி மேலே விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதை சுற்றிட்டு இருக்கும்போது வெலாசிட்டி அதிகமாயிருச்சுன்னா பூமியை விட்டு வெளியவே போகிறதுக்கு சான்ஸும் இருக்குது, இந்த மாதிரி ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ V0 மதிப்பு வந்து நம்ம எப்படி கணக்கிடுறோமோ அதே வேகத்தில் தான் சேட்டலைட் வந்து பூமியை சுற்றிட்டு வரணும். இதுதான் இந்த வீடியோட கான்செப்ட், எப்படி நம்ம வந்து சேட்டலைட் வந்து எப்படி பூமியை சுற்றி வருது, ஈர்ப்பு விசையினால அஃபெக்ட் ஆகாமல் சுற்றி வருதுங்கிற இந்த வீடியோவில் பார்த்துட்டோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் உடனுக்குடன் எங்களோட புது புது வீடியோவை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். நன்றி.